அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது இட்ஸ் மீ கேமிங் தமிழன் படா படா ப்ரோ பிளேயர் கிளாக் டவரின் சிகரம் அதுக்கப்புறம் இது ஒன்று வருமே கிளாக் டவர் கிங் மணிகூண்டின் அரசன் அப்படின்னு வந்து பல பேரால் புகழப்படும். யாரும் புகழ மாட்டாங்க, எங்களுக்கு நாங்களே வந்து புகழ்ந்து கொண்டு அதுக்கு நாங்களே ஒரு டைட்டில் வைத்து கொண்டு கிளாக் டவர் கிங் இஸ் பேக்னு திரும்ப திரும்ப அதே கண்டென்ட் போட்டு வேறு வழி இல்லாமல் அதே போட்டு கொண்டு இருக்கும் கேமிங் தமிழன். ஒரு இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு இது வந்து அந்த காலத்தில் 23 புலி கேசி கொடுப்பாங்க பார்த்தியா, ராஜாதி ராஜ ராஜ கம்பீர மாத்த குளத்தில் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல அந்தமாரி தான் எனக்கு நானே ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு வரது. அதே மாதிரி யாராவது லைக் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க மாதிரி மிகவும் தமிழ் கேட்கப்படுது. அதேமாரி லைக் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வாழ்க்கையில் வந்து நீங்கள் வாழ்றதே மிகவும் கடினமான ஒரு விஷயம். அந்த டைமில் வந்து நான் பாட்டு பாடி உங்களை வந்து நான் மனதை உருக்கி மனநிலையை அதை குறைக்க விரும்பவும் இல்லை. அது என்னடா சொல்கிற ஒரு எய்மும் புரியலை அப்படின்றீங்களா? ஒன்று லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே ஒத்துரா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்க, ஒரு 500K வரணும் அப்படின்றது தான் வருது வருது. ஏடே என்னடா வரப்போ ஒரு ஊரே இறங்கின மாதிரி காமிச்சா யாருமே காணமேடா அப்படின்றீங்களா? அதெல்லாம் சும்மா தம்மையில் கதை, ஆனால் கில்லுலாம் நிறைய நடக்கும். தம்பி 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 அடே அப்பாடா எங்கே இவனு போடு இவனு போடு இல்லை 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 அப்பாடா இது போதோ யானாக்கு இது எங்க அவன் என்ன சொல்ல வந்திருக்கான் இல்லை இல்லை எனவே பாட்டு குட்டிங்களாங்களா நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்க? சரி பரவாயில்ல, இவங்களை அடிச்சா தான் ஒரு மிகப்பெரிய ப்ரோப்ளம் நிரூபிக்கலை இன்னைக்கு இட்ஸ் மி கேமிங் தமிழ் படா படா ப்ரோப்ளம் தமிழ்நாடு இல்லைடா அப்படின்றக்கும் ஸ்டார்டிங் தான் அப்படி இருக்கும் போ 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 நன்றாக இருக்கும் அப்படின்னு தான் தோணும். அப்படி ஏறமா அடாடா அப்பாடா நல்ல வேலை பாடிச்சுட்டாமும் இருக்கு சாப்பிடத்தாய் இருக்கு ஆஹா மணக்குது மணக்குதே மணக்குதே மண 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 மணக்குதே மணக்குதே இப்போலாம் ஏன் தெரியுமா ரேப் பாட்டில் அப்படி பாடுறோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி வந்து வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி விஷயம் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இல்லை இல்லை தம்பி ஓடாதீங்க அது யா ஊர் நல்ல வேலை அவனே சேர்த்துட்டான் எங்களை இருக்க வாழை எங்கே எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு அதாவது நம்மளுக்கு ஸ்லாட்டில் ஃபஸ்ட் ஸ்லாட்டில் வந்து இது வச்சா தான் நல்லாயிருக்கும் என்பதே வந்து என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். அதுதான் ஓகே எப்படியா அடித்து பிடித்து ஒரு 5 கிலோ அடித்து மடி குண்டுக்கு இவர் தான் அரசன் என்று இன்று முதல் அறிவிக்கப்படுவாரான்னு கேட்டிங்களா? இல்லை. சரி அதாவது இந்த மேட்சில் மட்டும் வந்து ஒரு 17 கிலோ அடிச்சிருப்பாங்க வருது வருது விலகு விலகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிருக்கும். அதான் எப்படி சொல்கிறது 19 கிட்ஸ்க்கெலாம் வந்து கல்யாண ஆசைன்னு ஒன்று வரும் பார்த்திங்களா, அப்படி கல்யாண ஆசை வரப்போ கல்யாணம் கிட்ட போயிட்டு தாலி கட்டுற நேரத்தில் நிறுத்திடா அப்படின்னு ஒரு சத்தம் வரும். என்னடா இது எனக்கு வந்த சோதனை, எனக்கு இந்த டைமில் கல்யாணம் ஆகிறதே பெரிய விஷயம்டா, இந்த டைமில் நிறுத்துடா அப்படின்னு நிறைய டைம் இறாடே கல்யாண மேட்டை பற்றி பேசினா இங்கேயும் ஒரு தடங்கள் நிறுத்துடா அப்படின்னு ஒரு சவுண்ட் வரல. அதே மாதிரி தான் இந்த மேட்ச்சில் ஒரு 17 கிலோ அடித்து போயாடா அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே சொல்லுவோம் இல்லை நிறுத்தல அந்த பக்கம் எனக்கு தான் போயா அப்படின்னு வந்து என்னை தடிச்சு விடுவான். இல்லை இல்லை இங்கே பாருல இவனெல்லாம் அடிச்சு தான் பெரிய அளவான பழகுது இதே தம்பி இல்லை தம்பி அப்பா நல்ல வேலை என்னடா நான் இவ்வளோ பெரிய ஆளை அடிச்சுனுங்கிறேன் இது கூட பார்க்காம முகம் லூட்டு போட்டிக்கிட்டுங்கிறான். அதாவது உங்கள் குரூப்லேயும் வந்து ஒரு லூட்டு திறனன் இருப்பான் கரெக்டுங்களா? அதை நம்ம போய் ஒரு 2 குளோவால் எடுக்கலான்னு போவோம், அதுக்கு முன்னாடி அந்த குளோவாலே இருக்குது இல்லை எங்களுக்கு அது குளோவாலே காணும் அப்படின்னு தோணும் பார்த்தீங்களா? அந்தமாரி வந்து குளோவால் திறனாக இருப்பான் பழகுது உட்காந்து லூட்டு எடுக்க நான் அந்தமாதிரி லூட்டு எடுத்து பல முறை வாங்கியிருக்கேன் ஓகேவா? ஸோ இது ஒரு சம்பவம். அதேமாதிரி தான் போய் மிஸ் ஆகும். அதுக்கப்புறம் 2K கிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஏண்டா வயிற்றுச்சில் கொட்டுக்கிறீங்க அதுக்கடி கல்யாணம் பண்ணி ஸ்டேட்டஸ் போட்டு என்ன ஏண்டா டேக் பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராமில்? இல்லை நான் கேட்குறேன் சுற்றி வலிச்சு பேச விரும்பலை 2K கிட்ஸு உங்களை பார்த்து நேராக கேட்குறேன் 19 கிட்ஸ் சாப்பிட வீந்துடாதீங்கடா. இல்லை யாராவன் இல்லை தம்பி நீ 2K கிட்ஸா? இல்லை என்னடா இம்மாடி அடிக்கிற வேலை ஏன் பண்ணுது பெரிய ரேசர் நான் மனசு வர சாப்பிட அந்த பக்கம் அப்படியே போடா வீட்டுக்கு போடா போடா விச்சோ சார் வீட்டுக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஏன்னா கல்யாணம் பண்ணுறோம் கல்யாணம் பண்ணுறீங்க லவ் பண்ணுறீங்க லவ் பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுறாங்க மாப்பிள்ள ஐயோ நல்ல டேமேஜ் நல்ல ஐயோ இந்தமாதிரி டைம்லாம் நம்மளுக்கு வேறு ஐயோ கையும் ஓடாது கழுவும் ஓடாது ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும் அப்பா எப்படியாவது அந்த கிளம்ப நம்ம தான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்து தயவு செஞ்சு வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் லவ் பண்ணுங்கள் கல்யாணம் பண்ணுங்கள் என்ன ஒன்றா பண்ணுங்கள் தயவு செஞ்சு என் வயிற்றுச்சில் கொட்டிக்காதீங்க சரிங்களா? ஐய் அரே பாய் பாய் அடியே உனக்கு எச்சாடு விதிச்சு டபரா கோத்தா பைத்திக்கார பாலே எங்கே இருக்க ஐயோ பைத்திக்கார பொண்ணு பழகுது பைத்திக்கார பொண்ணு செத்து போச்சு. ஸோ இதாங்க சொல்ல வரேன் தயவு செஞ்சு நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறீங்களா பண்ணிங்க 2K கிட்ஸ் உங்களை வேணான்னு சொல்லலை சரிங்களா? இந்த டேக் பண்ணுறப்ப அவன் ஆளுகிற மாதிரி இந்தமாரி டேக் பண்ணி என்னை சாவடிக்காதீங்கடா வயிற்றுச்சில் வர வைக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் 10 கிலோ போடு போயிருக்கு இல்லையே வருது வருது ஓசிக்கிலே அடிக்கிறதுனால மண்ணோட அப்பவே அப்படியே பட்டது போடு வேற மாதிரி ஓசிக்கிலே அடிக்கிறது வாழ்க்கையில் எவ்வளோ பேர் கஷ்டம் தெரியுங்களா அப்படின்னு சொல்கிறப்ப எங்கே தம்பி 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 ஓடிடுங்க நிற்காதீங்க வரது இட்ஸ்மி கேமிங் தமிழ் வடா வடா ப்ராப்ளம் தமிழ்நாடு என்ன அப்படின்னு வந்து எனக்கு எனக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் வச்சு தரும் பரவாயில்ல நம்மளுக்கு நம்மளாவது வந்து ஒரு ப்ரோ பிளேயர்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் மனசை தேத்துவோமேன்றது தானே ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
அதாவது செகண்ட் லைட் பார்த்தாலே அடிச்சு எமோட் போடுவானு குட்டிக்கார. இது இந்த மாதிரி நடந்திருக்குதா? ஏதாவது ஒரு எமோட் பார்த்தோம்னா குட்டிக்கார் அடிப்பானுங்க, கால் சந்துள்ள பூந்து அடிப்பானுங்க, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மூக்காலே வந்து சீண்டி விட்டு அதுக்கப்புறம் அடிப்பானுங்க. அந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கும். உங்களுக்கு நடந்துருங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது ரேரான ட்ரெஸ் போடுறப்ப. ஐயோ இவன் ஆக்சுவலி வந்து இதை நான் பதட்டத்தில் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கேன் மேட்ச், அப்போ பதட்டத்துலேயே உனக்கு சுட்டு போடுவேன். இதான் வந்து இங்கே நடக்கிற மேட்ச். ஓகே எங்கிருக்கு ஓகே. எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா 13 கிலோ எடுத்து ப்ரோ பிளேயர் என்ற பட்டத்தை இவர் வெல்வாரா இல்லை வெல்ல மாட்டாரா என்பது உங்களோட மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் பிறந்ததுலேருந்தே ப்ரோ பிளேயர், அவங்க தாத்தா காலத்துலேருந்தே இந்த ப்ரோ பிளேயர் பட்டத்தை இவர் தான் வைத்து கொண்டிருக்கிறார். அதாவது நான் ஏதோ ஒரு படம் பார்த்தேங்க, அந்த படத்தில் அப்படி தான் அவங்க தாத்தா காலத்துலேருந்து மேல ஒரு கீழே ஒன்று மிஸ்டர் தமிழ் யூடியூப் சேனல் ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க, அந்த படம் பார்த்துக்க வந்து இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். அதனால தான் வந்து அதே மைண்ட் வந்துச்சு. ஓகேங்களா? அதாவது எங்கள் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா பாண்டுக்குள்ளே அவங்களோட தாத்தாவும் என்னோட தாத்தாவும் ஒரே கிளாஸ்மேட்டுங்க. அப்போ இப்போ நான் சொல்கிறேன் உங்கள் தாத்தா எங்கே பிறந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தோனேஷியா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமம் இருக்குது. ஓகேங்களா? அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா பிறந்தார். பாண்டுக்கிலோட தாத்தாவும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் பிறந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் தப்பி அடாத போடு 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 ஏலே அப்போ நல்ல வேலைங்க. எப்படி எட்டு எடுத்து எங்கே அந்த கிள்ளு மட்டும் எடுத்து கொடுத்துருங்க ஏமா எமனே அந்த கிள்ளு எடுத்து கொடுத்துருப்பா. ஓகே. ஸோ அப்போ வந்து எங்கள் தாத்தா வந்து நல்லா தமிழ் பேசுவார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் பிறந்தது தமிழ்நாடு, நம்ம ஊர் சே இந்திய நாடு நம்ம வீடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு பாடிக்கிட்டு அங்கேருந்து இந்தோனேஷியிலேருந்து இந்த பக்கம் வந்துட்டார். வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து திருவண்ணாமலை அப்படின்ற ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சம் அடிஞ்சிருந்தாங்க. தஞ்சம் அடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது ஓகே தமிழ், நம்ம தமிழ் தான் பிடிக்கும் அப்படின்னு நான் தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டோம். பாண்டுக்கில் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா தானே, அவங்க இப்போ எந்த ஊரும் தெரியல. ஐயோ பாண்டுக்கில் எந்த ஊரும் தெரியல, சரி பரவாயில்ல. அவர் அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அங்கே இருக்கிறாரு, நாங்கள் இங்கே இருக்கிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிரிஞ்சது தான் இது. எங்கள் தாத்தாவும் அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ரோ பிளேயர். பாண்டுக்கில்லோட தாத்தாவுக்கு வந்து எங்கள் தாத்தா தான் வந்து கற்றுக் கொடுத்தாராம். ஸோ அதோட பரம்பரை வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டுகில் வந்து அங்கே அடிச்சிட்ருக்காரு, கில்ஸாக போட்டு இதுவாக அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து நாங்கள் எங்கள் கில் அடிச்சிருக்கோம். சரிங்களா? விஞ்சுஞ்சோட பாட்டி எங்கள் பாட்டிலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அது வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? என்னென்ன கம்பி கட்டுற கதை சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்களேன். உங்கள் மைண்ட் யோசனை கேட்குது என்னென்ன சொல்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த காதில் பூந்து இந்த காதலாம் வருதுங்க எனக்கு அப்படின்னு. ஏன் இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா வாழ்க்கையில் வந்து லைக் ஷேரை சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒரு இவ்வளோ பெரிய கடினமான ஒரு விஷயம் தெரியுமா? அதை அப்படியே பண்ணி விட்ருது. சரிங்களா? ஆனால் நீங்கள் வேணால் ரெட் கலர் பட்டன் ஏற்றி பாருங்களேன். உங்கள் மெசேஜ் பாக்ஸில் வந்து நீங்கள் சப்போஸ் ஒரு ரொம்ப நாளாக ஒரு பொண்ணு வந்து கரெக்ட் பண்ண நினச்சிருப்பீங்க, இல்லை ஒரு பையனை கரெக்ட் பண்ண நினச்சிருப்பீங்க, அவங்ககிட்ட வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் இருந்தோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வரும், ஏ எப்படி இருக்கேன் நல்லா கிட்டே சாப்பிட்டியா அப்படின்னு உங்கள் க்ரெஷ்ஷாக இருந்தால் அவங்ககிட்ட ஒரு மெசேஜ் வந்துடும். சரிங்களா? ஸோ மறக்காமல் வந்து லைக் ஷேரை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். என்னென்ன சொல்ல நான் சொல்லிட்டேன், பாட்டு பாடுறோன்னு மிரட்டிட்டேன், கம்பி கட்டுறதை சொல்லிட்டேன், உங்களுக்கு எது தேவையோ அதையும் சொல்லிவிட்டேன். இதையும் மீறி வந்து நீங்கள் சொல்லுவீங்கள்ல என்னது இந்தமாரி அந்தமாரி அந்தமாரி அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. சரியா? பார்த்துக்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. அப்பா பொடு 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 பா அடிச்சுட்டா முறுக்கே சாப்பிடத்தாய் இருக்கே அப்படின்னு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இதை வந்து நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். அதாகப்பட்டது என்னவென்றால் இந்த பாம்பை இங்கே போட்டு விட்டதால் இதுக்கப்புறம் நம்ம ஏறி அடிப்போமா? அடிக்க மாட்டோம், கண்டிப்பாக அடிக்க மாட்டோம். ஒரு 14 கிலோ அடித்து விட்டு போய் இடம் தான் அடிப்பேன் என்று எனக்குள்ளே நானே கனவு கண்டு உண்டு. இதனை அடிப்பனா மாட்டனா என்று தெரியாமல் ஐயோ போகலாமா இல்லை வேணாமா என்று தோன்றுகிறது. பார்ப்போம். ஐயோ ஐயோ ஏல பாம்பு போடல, ஓடல 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 ஓடல. ஆனால் பாவி நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு. எங்கே இருக்கான்? போல் போல் அப்பட் ஒரு டவுனு. சரி வேற வருது வருது விலகி விலகி வெங்கை வெளியே வருது. கொஞ்சம் பேக் அடிச்சிடலாங்க. ஏன் அப்படின்னா உயிர் பயம் மூமெண்ட் அப்படின்றது நம்மளுக்கு இருக்குல்ல, அதனால தான். ஓகே 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 ஓகே. ஓடுங்க 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 தாழ்வான பக்கத்து நோக்கி ஓடுங்க. கோடியும் இருக்கணும், நம்மளை தான் தாக்க வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே எங்க முன்னாடி ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன் 6 பேர் நான் ஒரு ஒருத்தாலை எங்களை இருக்கேன் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா டமுக்குட்டின்னு ஒரு அடி வந்து செத்து விடுவோம் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. ஓகே கேஸ் இந்த எப்படி தான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தெரிவித்துக்கணும். இந்த வீடியோ முடிச்சுடுவோம். நான் தேங்க்ஸ் பாய். நாலு சந்திப்போம் பாய்.